எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். நான் அதுக்காக ஒரு கிலோ சீரக சம்பா அரிசியை வந்து ஊற வச்சிருக்கேன். இது ஊற வச்சு 1 hour ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரியாணியை தாளிக்கலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ பாத்திரத்தை குக்கர்ல தான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் ஊத்திக்கிறேன். எந்த எண்ணெய் வேணா ஊத்திக்கலாம் நீங்க. நான் 1 kg சிக்கனு 1 kg ரைஸ் போட்டு போறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மசாலா ஐட்டம்ஸ் என்னெல்லாம் நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, நம்ம ஏலக்காவை மட்டும் பொடிச்சு வச்சுக்கோங்க, பொடிச்சு போடுவேன் நான். மற்றபடி எல்லாமே பிரியாணி ஐட்டம் தான், அதை அப்படியே போட்டுருவோம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில இது நல்லா வதங்கணும். இப்போ நம்ம பிரியாணி மசாலாலாம் வதங்கிடுச்சு. அடுத்தது பச்சை மிளகாவை அதில் போட போகிறோம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, பச்சை மிளகாய் மேலே தெரிக்கும். அது போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அதை போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்துக்காக கல் உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அதுக்காக வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, நான் வந்து கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் பூண்டு பொடி போட்டிங்கன்னா 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி, அதான் அளவு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடலாம். இஞ்சி போட்டு பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நான் வந்து இது 1 கிலோக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 முழு பூண்டு எடுத்துருக்குறேன். அதுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக இஞ்சி எடுத்துருக்குறேன். போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி குறகுறப்பாக வந்துடும். பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைக்கிறத விட இது எனக்கு நல்லாயிருக்க முடியும். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட வேண்டியது தான். நான் வந்து ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கிறேன், மீடியம் சைஸ் தக்காளி 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா கொழ கொழன்னு வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள பக்கத்து ஸ்டவ்ல வந்து நான் தண்ணி வச்சிருக்கிறேன், பிரியாணிக்கு தேவையான தண்ணி. 1 டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி, இதுதான் அளவு. இப்போ எனக்கு வந்து 1 கிலோக்கு வந்து 7 டம்ளர் வருது என்கிட்ட இருக்க அந்த மீடியம் சைஸ் டம்ளர்ல. ஸோ நான் அதுக்கு வந்து 7 1/4 டம்ளர் வந்து தண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து பக்கத்துல வச்சுட்டு சிம்ல வச்சிட்டிங்கன்னா நம்ம சிக்கன் வேகும் போது இதை எடுத்து ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். அது எப்படின்னு சொல்றேன். தண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கொஞ்சமாக மசாலா போட போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம், இருந்தாலும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிடலாம். சும்மா ஜஸ்ட் அது எண்ணெயில் மிக்ஸ் ஆனிச்சுன்னா போதும். அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி, புதினா, இது ரெண்டையும் கட் பண்ணி வச்சிருக்கிறோம், அதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா நல்லா வதக்கிடணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும். கொத்தமல்லியும் புதினாவும் வதங்கினதுக்கு அப்புறமா நல்ல 1 டம்ளர் நிறைய தயிர் ஊற்றிக்கணும், கெட்டி தயிர், தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. இது வந்து நீங்கள் 1/2 kg போட்டு செஞ்சீங்கன்னா 1/2 டம்ளர் இட்டுக்கலாம். புளிக்காத தயிராக இருக்கணும், புளிச்சிருந்தா நல்லா இருக்காது. இப்போது தயிர் போட்டு நல்லா தயிர் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு, மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சிக்கன் போடப்போம். நான் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சிக்கனை வந்து கையில் எடுத்து போடுங்க, அப்படியே பாத்திரத்தோடு கொட்டினீங்கன்னா அந்த தண்ணி வடிஞ்சிருக்கிறதெல்லாம் அதில் விழுந்துடும். அதனால நான் கையில் எடுத்து போடுறேன்.
இப்போ ஒரு கிலோ சிக்கன் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லது கிளறி விடணும். மசாலாவில் இது நல்லா வேகணும், நல்லா கிளறி விட்டுக்கலாம். உடனே உப்பு போடக்கூடாது, உப்பு போட்டிங்கன்னா சிக்கன் வந்து மறுத்து போயிடும். அதனால் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு, இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு போட்டாச்சு, உப்பு போட்டு கிளறியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் வர அளவுக்கு குக்கரை மூடி வச்சுருவோம். இப்போ தண்ணி விட்டுக்கிறேன், தண்ணி விட்டாச்சு. தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எதுக்குன்னா ரொம்ப கவனமாக விடணும். ரொம்ப கொஞ்சமாக ஹாஃப் டம்ளர் மட்டும் விடுங்க, ஏன்னா சிக்கன் வேகிறதுக்காக, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். குழஞ்சிருமான்னு கேட்க வேண்டாம், அது குழையாது, நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து மூடி போட்டு மூடிடல. இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு. ரெண்டு விசில் வந்து முடித்ததும் வெயிட் பண்ண வேண்டாம், அது கேஸ் இறங்குற வரைக்கும் நம்மளே அதை வந்து எடுத்து விடணும். இந்த மாதிரி லேசாக எடுத்து எடுத்து விட்டு இப்படி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டை வந்து லேசாக தூக்கி தூக்கி எடுத்து விடணும். எடுத்துட்டு கேஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறமா அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு சிக்கனும் நல்லா வெந்திருக்கும், குழஞ்சும் போகாது, நல்லாவும் வெந்திருக்கும், மசாலாவும் அதில் சேர்ந்துருக்கும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு, எதுவும் குழஞ்செல்லாம் போகலை, நல்லா வெந்திருக்கு. அதே போல் அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா ஏறி இருக்கும் இப்போ ரெண்டு விசில் விட்டதுனால. இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி தண்ணி பக்கத்தில் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி நம்ம அடுப்பில் வச்சுருக்குறோம், அதை எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியது தான். இப்போ கொதிக்கிற தண்ணியை நம்ம இதில் ஊற்றிடுவோம். பாருங்கள் ஊற்றின உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம அரிசி போட்டுற வேண்டியதுதான். அதுக்கு அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் புளிப்பு இது மூணும் சரியா இருக்கான்னு அளவு பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு கம்மியா இருக்கு, ஸோ கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். காரம் கரெக்டா இருக்கு, புளிப்பும் கரெக்டா இருக்கு, உப்பு மட்டும் கம்மியா இருந்தது நம்ம போட்டுட்டேன். அடுத்தது அரிசியை போட வேண்டியதுதான். இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது, புளிப்பு கரெக்டாக இருக்குது. ஒரு வேளை உப்பு வந்து சாரி காரம் வந்து அதிகமாக இல்லை அப்படி கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக ஒரு ஹாஃப் லெமனுக்குள்ளே கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அது நீங்கள் டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் ரைஸ் வெந்து நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் போடும்போது தண்ணி இல்லாமல் வடிச்சு போடுங்க, இல்லைன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகி சாப்பாடு குழஞ்சிரும். இப்போ அரிசி போட்டாச்சு. அரிசி போட்ட பிறகு இப்படியே உடனே மூடி வைக்கக்கூடாது, அது நல்லா கொதிக்கட்டும். எந்த ஸ்டேஜில் மூடி தம் போடணுன்றத அப்புறமா பார்க்கலாம். இப்போ அது வேகட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா லேசாக அடியில் மட்டும் கரண்டி உள்ளே விட்டு அடியில் மட்டும் கிண்டி விடுங்க, இல்லாட்டி இதை அடி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மெதுவாக கரண்டி விட்டுருங்க, அவ்வளோ வேற எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் வந்து அது மாதிரி ஒரே ஒரு கலர் மட்டும் அடி பிடிச்சிருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி அது கிளறி விட்டுட்டே இருங்க. பக்கத்தில் அதுக்குள்ளே நம்ம வந்து தோசைக்கல்லை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம். அது நல்லா ஹீட் ஆகி இருக்கணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம அதை வச்சிடலாம். தோசைக்கல்லை வச்சாச்சு, அதை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் லேசாக புகை வரும்போது சிம்மில் வச்சுக்கலாம்.
இருக்க பாருங்க அப்பப்போ கிளறி விட்டு நல்ல தண்ணி எல்லாம் உள்ள இழுத்துருச்சு மேல வந்து கொஞ்சமா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல தம் போடணும் பாருங்க கிளறி காட்டுறேன் சோ அரிசி இல்ல சாரி தண்ணி இல்ல தண்ணி எல்லாம் உள்ள சுண்டிடுச்சு இல்லையா இப்போ நாம எடுத்து தம் போட்டா கரெக்ட்டா இருக்கும் இதுக்கு மேல விட்டோம்னா தீஞ்சு போயிடும் இப்போ தம் போடலாம் தம் போடுறதுனா ஒண்ணு இல்லங்க मूड़े मूड़े कुर मूड़ मूड़े अोस कल मेल वो अवलोदा इोस कल ना हीटा हीट आन नाम एचो इतना दोस कल अनल वो सीम वें वे और पत् निम्सम करक्टा पत् टू पद सीमे इपे ओपन पड़ादी पदनेंज निषम ओपन पड़ी नम्बर पाकल ओके पदनेंज निमिषम दम वच्चिट्टु अप्पुरम 10 निमिषम अप्पडिये ना ओपन पण्णावा अप्पडिये मूडि वच्चिरुक्केन इप्पो ओपन पण्णि पार्क्कलाम वाव सूपरान बिरियाणी रेडी आयिरुच्चु पारुंगा पल पलन्नु इरुक्कुम राइस नल्ला वंदिरुक्कु पल पलन्नु उदिरि उदिरिया इरुक्कु बिरियाणी नींगलुम उंगा वीट्ल सेंजु पार्त्तुट्टु எனக்கு சொல்லுங்க थैंक यू நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்க காஷ்மீரி chili powder ஒரு ஒரு ஸ்பூன் போட்டீங்கனா உங்களுக்கு அந்த கலர் வந்துரும் இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி